श्रीमान् वेङ्कटनाथाय कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. நேற்று செவிச்சோம் இந்த மனசு அப்படிங்கிறது அந்தரிந்திரியம், அது மட்டும்தான் அந்த அந்தரிந்திரியம். சாங்கியன் சொல்ற மாதிரி புத்தி அகங்காரம் மனசு சித்தம் அப்படிங்கிறது நாலு கிடையாது. அது மாதிரி சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்க கல்பனா தோஷம் வந்துடும். நிறைய கல்பனை பண்ண வேண்டாம். ஸ்ருதியும் இவைகளை இந்திரியங்களா சொல்லல, அதனால நிறைய கல்பனை பண்ண வேண்டாம். இதுதான் பெரிய யுக்தி. நிறைய கல்பனை பண்ணினோம்னாக்க அது கௌரவங்கிற தோஷம் வந்துடும், அதனால அது வேண்டாம் அப்படின்னு சாதிச்சுட்டேன். அதை வச்சுட்டு இப்போ மேற்கொண்டு ஆக்ஷேபம். இப்ப நாம என்ன சொல்றோம் சித்தாந்தத்துல, இத மாதிரி கல்பனா கௌரவம் வந்துடும், அதனால நிறைய சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் தான் சொன்னோம். அப்படி சொன்னாக்க திருப்பி உன் பட்சத்துக்கே நாங்க அடிக்கிறோம். இப்போ அப்ப எதுக்கு 11 இந்திரியம் ஒத்துக்கிற? 11 இந்திரியம் ஏன் சொல்லணும்? 11 இந்திரியம் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கு. ஒரே ஒரு இந்திரியத்தை வச்சுட்டு அந்த இந்திரியங்களே அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி 11 பிரிவா வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு போதாமே. ஏன்னாக்கா நாமளே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு எல்லாம் பிரசித்தமானது பிராணன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கிய பிராணன் அர்த்தம். முக்கிய பிராணன் இருக்கே இது 5 விதமா வேலை செய்யறது. பிராணாபானம் யான புதான சமான அப்படின்னு சொல்றோம். இப்படி பிராணனாகவும் அபானனாகவும் யானனாகவும் புதானனாகவும் சமானனாகவும் 5 விதமான செயல்கள் இந்த இதுக்கு இருக்கு. அது பிராணனுடைய செயல்கள்லாம் அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற மொழியோ. இத ரெண்டு பேரும் ஒத்துருக்கோம், சித்தாந்திகளும் ஒத்துக்கிறோம், பூர்வபக்ஷிகளும் ஒத்துக்கிறோம். இப்படி எல்லாம் ஒத்துக்கிறதுனால ஒரே பிராணன் 5 விதமாக மாறுறது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அத மாதிரி ஒரே இந்திரியம், ஒரே இந்திரியமானது உடம்புல இருக்கு, அது பல சக்திகளை உள்ளடக்கினதா இருக்குது. ஒரே இந்திரியம் உடம்புல இருக்கு, பல சக்திகளை உள்ளடக்கினதா இருக்கு. ஆகையினால் அது என்ன பண்றதுனாக்க பலவிதமான செயல்களை உடைத்ததாய் உள்ளது. இதே பொறுமே, ஏன்னா நீ தான் சொன்ன பல இந்திரியங்களை கல்பிக்கிறதுன்றது தவறு, கல்பனா கௌரவம் வந்துடும். கல்பனா கௌரவத்தை காட்டணும் லாகவமாக 14 வேண்டாம், 11 போறும்னு சொன்னேன். நாங்க 11 கூட வேண்டாம், ஒரே ஒரு இந்திரியமே போருமே அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு. அதனால ஒரே இந்திரியமே இந்த உடம்புக்குள்ள இருக்கு, அதுவே பலவிதமாக மாறுறது. அது எப்படி மாறும் அது? ஏன்னாக்கா கண்ணுன்னு நம்ம ஒண்ணு பாக்குறோம், காதுன்னு ஒண்ணு சொல்றோம், கண்ணுல இருக்கிறதுனால சக்ஷுரேந்திரியம் அதனுடைய காரியம் பார்க்கிறது, காதுல இருக்கிறதுனால ஸ்ரோத்ரேந்திரியம் அதனுடைய காரியம் கேட்கிறது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்னு சொல்ற மொழியோ. அத மாதிரி இருக்கிற சமயத்துல இதை எப்படி மாத்தி சொல்ல முடியும்? ஒரே இந்திரியம் 10 விதமா இருக்குது அப்படின்றத நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நாம கேக்குறோம். அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்க, இது ஒரே இந்திரியம் தான் நாங்க சொல்றோம். இந்த ஒரே இந்திரியமானது இந்த உடம்புல அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறது மாறுபடுறது. இப்போ ஏன்னா அது அதனுடைய சுபாவம் வேற தானே, அது அதனுடைய சுபாவம் வேற வேறதான். அந்த காலத்துல வந்து இங்கிமோடிங்க காலக்ஷேபம் சாட்சின்ற தேரம் புரத சுவாமி எழுதியிருக்கார், அப்படி என்னதை வாசிச்சிருக்கேன். இங்கிமோடிங்க காலக்ஷேபம் சாதிக்கிற சமயத்துல
ஒரே உடம்புல பகவானும் இருக்கான் ஜீவனும் இருக்கான். ஆனால் பகவானுக்கு கர்ம சம்பந்தம் இல்லை, அதே ஜீவனுக்கு கர்ம விஷயத்தும் இருக்கு அப்படின்னு அங்க சொன்னா. அதற்கு உடனே ஒரு சுவாமி, அது எப்படி ஒரே உடம்புல இருக்கிற சமயத்துல ஒருத்தருக்கு இந்த கர்மா ஒட்டுறது இன்னொருத்தருக்கு கர்மா ஒட்டல அப்படின்றது எப்படி இருக்கும் சுவாமி இது அப்படின்னு கேட்டுக்கிறான். அன்னைக்கின்னு பார்த்து உத்தராடம் நரசிம்மனுக்கு அற்புதமான சக்கர பொங்கல் பிரசாதம் சாதிச்சிருக்க, அதை எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாலும் இந்த காலக்ஷேபம் பண்றா பாருங்கோ அவள்லாம் கூட வாங்கிட்டு சாப்பிடுறா. அந்த சமயத்துல அற்புதமான நரசிம்மன் பிரசாதம் கையெல்லாம் ஒரே நெய் பிசுபிசுன்றது. அப்ப எல்லாம் அலம்பிக்கிறேன், அலம்பிக்கிற சமயத்துல சுவாமி என்ன பண்ணார் ரவிசங்கர், இந்த மாதிரி ஸ்ரீகாபடி எடுத்து எல்லாருக்கும் கொடு கையலம்பிக்கிட்டோம். ஸ்ரீகாபடி கொடுத்த உடனே எல்லாரும் கையெழும்பிட்டா, இந்த கேள்வி கேட்டவர்கிட்ட மாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ரீகாபடி கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த சுவாமி சாதிச்சிருக்க, இல்ல அடியேன் கையில நெய் திசு திசுப்பு எல்லாம் போயிடுச்சு அதனால வேண்டாம், கையில போயிருப்போம் நாக்குல கூட நெய் ஒட்டின்னு இருக்குமோ இல்லையோ, நாக்கில வந்து அந்த ஸ்ரீகாவடி போட்டு தேச்சு ஏன் அந்த நெய் திசுறது போயிடும் அப்படின்னு நேரம். அதுக்கு என்ன சுவாமி இது, நாக்குல போய் நெய் ஒட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதற்கு ஐஷங்கர் சாய்ச்சேரா, ஒரே உடம்பு கையில நெய் பிசு பிசுப்பு ஒட்டுறது ஆனா நாக்கில ஒட்டுறது இல்லை, இது ஏன் அது, அது எப்படி அது, இதை ஒண்டி நீ ஒத்துக்கிற கையில ஒட்டாது கையில ஒட்டும் நாக்கில ஒட்டுறது இல்லை நெய் அப்படின்றத மாத்திரம் நீ ஒத்துக்கிற, ஆனால் ஜீவனுக்கு ஒட்டும் பரமாத்மாவுக்கு கர்மா ஒட்டாது அப்படின்னு சொன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற. அப்போ ஐஷங்கர் சாய்ச்சேரம், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு சுவாவம் நியதமா இருக்கு, அந்த நியத சுவாவத்தை யாராலையும் மீற முடியாது. அக்னி அப்படின்னா அதுக்கு உஷ்ணம்தான் சுவாவம். அந்த மாதிரி எதுனாக்கா ஜலம்னா அது சைத்தியம்தான் அதுக்கு சுவாவம். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சுவாவம் இருக்கு. பகவான் சர்வாத்மனா அகர்ம விஷயன், ஜீவன் பத்த திசையில கர்ம விஷயன், முக்தி திசையில அகர்ம விஷயன், நித்திய சூரியோ எல்லா திசையிலையும் பகவததீனமான கர்ம விஷயனா அகர்ம விஷயனா இருப்பான். பகவான் நிருபாதிகமா அகர்ம விஷயனா எழுந்துள்ளிருப்பான். இது அதாவது ஒரு சுவாவம்னு சாதிச்சேரும். அதனால ஒவ்வொரு சுவாவம் இருக்கு பிறந்தோம் அதை மாத்தவே முடியாது, அதை மாத்தவே முடியாது, அந்தந்த சுவாவங்களை மாத்த முடியாது. ஆக கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த இவைகள்லாம் இருக்கே அந்த இந்திரியங்களுடைய சுவாவமானது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கண்ணனுடைய சுபாவம் வேற காதனுடைய சுபாவம் வேற அந்தந்த இந்திரியங்கள் சுபாவம் வேற, ஒரே உடம்புல இருக்கிற ஒரு இந்திரியம்தான் பலவிதமான பேதங்களை எடுத்துக்கிறது, அதனால என்ன தோஷம், அதுக்குதான் ஒரே பிராணவாயு அப்படின்னு சொல்றோம். அது ஹதயத்திலிருந்து எல்லா இடத்துலயும் இருந்துட்டு பலவிதமான விற்பிய வியாபாரத்தை அடைகிறது. இதுதான் பஞ்சவிற்த்தி ரமணாவ ஜபதிசிதன் நேற்று கூட சேவிச்சோம். அதனால பலவிதமான செயல்களை அடைத்ததாய் உள்ளது அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது ஸ்மிருதி சொல்றது நாமளும் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரே இந்திரியம் பல இடங்கள்ல இருக்கிறச்ச அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பலவிதமான செயல்களை அடைகிறது. அதனால சக்ஷுரேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் கிராணேந்திரியம் ரசனேந்திரியம் தொகேந்திரியம் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி 10-11 இந்திரியங்களும் ஒரே இந்திரியம் தான், பல இந்திரியங்கள்னு சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். இது மாதிரி தர்மபூத ஞானம் கூட இருக்கு, நம்மளும் தர்மபூத ஞானத்தை ஒத்துட்டு இருக்கோம். ஞான விபு ஞான விபுவான ஞானத்துல அவயவம் கிடையாது, அவயவம் இல்லை. அதாவது அவயவம் இருக்கு, ஏற்கனவே சொல்றோம் அத உடம்புல எத்தனை அவயவங்கள் இருக்கு அந்த மாதிரி அவயவம் தர்மபூத ஞானத்துல கிடையாது, தர்மபூத ஞானத்துல கிடையாது. அது பலவிதமான அவயவங்கள் தர்மபூத ஞானத்துல இல்லை,
ஆனால் அதுல என்ன இருக்குன்னாக்கா, இது கடவிஷேக ஞானம், இது படவிஷேக ஞானம், இது ஆத்மவிஷேக ஞானம், இப்படி எத்தனை ஞானம் அதுல வருது, பிரிவு எத்தனை பிரிவு வருது, ஒரே தனபூத ஞானத்துல பல விதமா ஒத்துட்டு இருக்குமே, அந்த மாதிரிதான் இது வந்துட்டு போட்டுமே. ஒரே இந்திரியம், ஒரே இந்திரியத்துல பலவிதமான செயல்கள் இருக்கு, அந்த செயல்களை இட்டு இதெல்லாம் சொல்றோம்னு சொல்றோம், இதுல என்ன தோஷம் இருக்கு, நல்ல ஒரே இந்திரியமாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார் சில பேர். அத சித்தாந்திகள் எப்படி ஒத்துப்பாது, அத மாதிரி சொல்லக்கூடாது நீங்க, அது தவறு. ஒரே இந்திரியம்ன்றதே தவறு. அந்த மாதிரி நீ ஒரே இந்திரியம் சொன்னேயானாக்க, ஸ்ருதிய சக்ஷுரேந்திரியம், அந்த மாதிரி ஸ்ரோத்ரேந்திரியம், இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு போயிருக்கேன். அது ஸ்ருதிகளும் சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது, பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டார். கீதையில 15 அத்தியாயத்துல சொல்றாரு, சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி உபநிஷத் சொல்றது, கர்மேதி ஹஸ்தயோஹ கதிரிதி பாதயோஹ அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறது. அதனால இப்படி ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய காரியங்களை ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போச்சே, ஒரே இந்திரியம்னு எப்படி நீ கற்பிக்க முடியும்? இது வேத விரோதமா இருக்குது. வேத விரோதமா இருக்கக்கூடிய இந்த பட்சத்தை அங்கீகரிக்க மாட்டா மகான்கள். வேத விருத்தமா சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டா, ஏன்னா ஆஸ்திகால் நாம எல்லாரும் ஆஸ்திகாலா இருக்கிறது, அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. சரி, நீ அப்படியே நீ அதெல்லாம் கிடையாது, வேதமாது விதமாது நாங்க சொல்றதே இதே சரி, நீ சொன்ன மாதிரியே லாகவம் இது, ஒரே இந்திரியம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சுலுவா இருக்கு. நீ பல இந்திரியங்கள் சொன்னா கல்பனா கௌரவம் இருக்கு, அதனால நான் ஒரு இந்திரியம் தான் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னேயானாக்க, அப்ப பிரதிபந்தி அடிச்ச ஒரு தேசியன், சரி நீ சொல்றீங்கன்னு அப்படியே நீ ஒத்துன்னு போறேன், நீ சொல்றதையே நாங்க ஒத்துன்னு போறோம், ஆனா உனக்கு இன்னும் ஒரு லாகம் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேங்கிறார் சுவாமி. பரியாசம் பண்ற இது எதுக்கு சொல்ற, நீ இவ்வளவு கஷ்டப்பண்ண, நீ உடம்பு ஒரு உடம்பு, என் உடம்புல ஒரே இந்திரியம் இருக்கு, என் உடம்புல ஒரே இந்திரியம் இருக்கு, அதே மாதிரி உங்க உடம்புல ஒரே இந்திரியம் இருக்குது, அவர் உடம்புல ஒரே இந்திரியம் இருக்குது, இப்படி நீ சொல்லி 11 இந்திரியங்களா அது பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செய்யறதுன்னு நீ சொல்லணும். அதை காட்டிலும் நீ சுலபமா ஒண்ணு வச்சுக்கிய, எல்லா பிராணிகளுக்கும் ஒரே இந்திரியமா இருந்துட்டு போட்டுமே, எல்லா பிராணிகளுக்கும் ஒரே இந்திரியம் தான் இருக்குது, எல்லாரும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே இந்திரியம் தான் அப்படி சொல்லிட்டோம்னாக்க, இப்ப ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இந்திரியம், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இந்திரியம்னு நீ சொல்றத காட்டணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உடம்பு இருக்கு, அந்த ஒவ்வொரு உடம்ப வச்சுட்டு இந்திரியம் தனித்தனியா இருக்கு, எனக்கு ஒரு இந்திரியம், உங்களுக்கு ஒரு இந்திரியம், அவனுக்கு ஒரு இந்திரியம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் தப்புன்ற சுவாமி. ஏன் அப்படின்னாக்க, நீ தானே சொன்ன ஒரே உடம்புல ஒரு இந்திரியம் இருக்குன்னு சொன்னாக்க, அப்போ அந்தந்த இடத்தை வச்சுட்டு அந்தந்த இடத்தினுடைய சக்தியை வச்சுட்டு 11 இந்திரியம் 5 இந்திரியம்னு உட்பிரிவா தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அந்த மாதிரி இதையும் சொல்லிட்டு போ. ஒவ்வொருத்தர் உடம்பு, பல உடம்பு இருக்கு நமக்கு, அத்தனை பேர் உடம்ப தனியா வச்சுட்டு பலவிதமான இந்திரியங்கள் அப்படின்னு கற்பிக்கப்படுறது, மத்தபடி ஒரே இந்திரியம் தான் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா பிராணிகளுக்கும் ஒரு இந்திரியம் தான் இருக்கு, ஆனால் அந்த உடம்பு பேதத்தை வச்சுட்டு இவருக்கு ஒரு இந்திரியம் அவருக்கு ஒரு இந்திரியம் தனியா சொல்லிட்டு போறோம் அப்படி இருந்துட்டு போட்டுமே. அந்த அது சொல்லிட்டேனாக்க உனக்கு இன்னும் ரொம்ப சுலபமா போயிடணும் இல்லையோ, இது பிரதிநந்தி. ஏன்னா நீ சொல்ற மாதிரி ஒத்துட்டோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் கோட்டானு கோடி ஜீவராசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்திரியம் நீ கற்பிக்கணும், அப்படி கற்பிக்கிறத காட்டணும், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இந்திரியம் தான் இருக்கு, அந்தந்த உடம்பு பேதத்தை வச்சுட்டு பல இந்திரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்திரியம்னுட்டு அத மாதிரி பேதம் பண்ணிக்கலாம், இது ஔபாதிகம் தான்.
நிருபாதிகமான பேதம் கிடையாது. நீ எப்படி நீ பயணம் இருந்திரிய வேண்டாம், ஒரே உடம்புல ஒரே இந்திரியம் அப்படின்னு சொல்றியோ, அந்த மாதிரி பல ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளையும் சேர்த்து ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கு. ஆனால் அவன் அவன் உடம்பை வச்சுட்டு இத மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே பேதம்னுட்டு, எதுக்கு தனியா கல்பிக்கணும்? அதனால இந்த இதுவே நீ சொல்ல முடியாது. அதனால ஒரு தேகத்துல ஒரு இந்திரியம் சொல்றதை காட்டும் பல தேகங்களுக்கு ஒரு இந்திரியம் தான் இருக்கு. அது ஏதோ ஒரு கற்பனா இதை வச்சுட்டு பிரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால இந்த பேதமே வேண்டாம். சரி, அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொருத்தருக்கும் பேதம் இருக்குது இல்லையோ. இப்போ எனக்கு கண்ணு பொண்ணா தெரியுது ஆனா காது கேட்காது, இன்னொருத்தருக்கு கண்ணுன்னு என்ன தெரியும் காதுன்னு என்ன தெரியும், இன்னொருத்தருக்கு காது ஓரளவு கேட்கும் கண்ணு ஓரளவு தான் தெரியும், இப்படி எத்தனையோ பேதம் இருக்கே, அந்த மாதிரி வச்சுன்னு போலாமே அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. நீ தானே சொன்ன அந்தந்த வீரியத்தை சக்தியை வச்சுட்டு தானே வருதுன்னு சொன்னேன், அந்தந்த சக்தியை வச்சுட்டு இதை மாதிரி இருந்துட்டு போறது, அந்தந்த சக்தியை வச்சுட்டு இதை மாதிரி இருந்துட்டு போட்டோம். இங்கேயும் அப்படிதான், என் உடம்புல இருக்கிற சக்தி இப்படிப்பட்டது, உன் உடம்புல இருக்கிற சக்தி அப்படிப்பட்டது, அப்படி பேதம் சொல்லிட்டு போயிடலாமே. அதனால நாங்க சொல்ற நீ சொல்ற பிரதிபந்திக்கு நாங்க இப்படி பிரதிபந்தி சொன்னோம், ஒரே உடம்பு, ஒரு உடம்புல ஒரே ஒரு இந்திரியம், அது பலவிதமான பேதங்களை உடைத்தா இருக்கிறது அப்படின்னு நீ சொன்ன. நாங்க என்ன சொல்றோம், அத மாதிரி சொல்ல வேண்டாம், ஒரே உடம்புன்னே சொல்ல வேண்டாம், அனைத்து உடம்புக்கும் சேர்த்து ஒரே இந்திரியம்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சொன்னாக்கா சரியா போயிடும். சரி, அவன் என்ன சொன்னா அதுக்கு, அப்படியே ஒத்துன்னு போறமே, ஒரே இந்திரியமே இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் ஒரே இந்திரியம் தான். ஆனா அப்படின்னாக்கா அது சொன்னா அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க வேற ஒண்ணு பத்தி சொல்றோம், சரீரமே இந்திரியம்னு சொல்லிட்டு போயிட்டேன், இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதுதான் கண்ணு காது மூக்கு எல்லாமே, அதனால இந்த உடம்பு தான் இந்திரியம், உடம்பு தான் இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டாக்கா இந்திரியங்கள் தனி உடம்பு தனின்னே சொல்ல வேண்டாமே, உடம்பு தான் இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாமே. அந்த மாதிரி சொல்லிட்டியானாக்கா உனக்கு இன்னும் சுலபமா போயிடுமே, பலவிதமான கற்பனைகள் அப்படின்றது இல்லைன்னு ஆயிடும் உனக்கு, அது சொல்லிடலாமே. சரி, நான் அதையும் ஒத்துக்கிறேன், அதையும் நான் ஒத்துக்கிறேன், உடம்பே இந்திரியம் அப்படின்னு நீ சொன்னாக்க அது தவறு. ஏன்னா ஸ்ருதி விரோதம் வருது, ஸ்ருதி விரோதம் வருது, ஸ்ருதி விரோதம். என்ன ஸ்ருதி விரோதம் வருது அப்படின்னாக்கா இந்திரியங்கள்லாம் சாத்விக அகங்காரத்திலேருந்து உற்பத்தி ஆகிறது, சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது, ஏற்கனவே அதை சாதிச்சிருக்கும். நீ உடம்புன்னு சொன்னியானாக்க அந்த உடம்பு இருக்கோ அது பௌதிகம், அது பௌதிகம், பௌதிகம், பௌதிகம்னா என்ன அர்த்தம், பூதங்கள் இருந்து உற்பத்தி ஆனது, அதாவது தாமசம், அது தாமசம், அது தாமச அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆனது உடம்புன்றது. அதே இவைகள்லாம் சாத்விக அகங்காரத்திலேருந்து உற்பத்தி ஆகிறது, சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி உற்பத்தி ஆகுது இவைகள். அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க, ஏன்னா ஸ்ருதி சொல்றது, அது ஸ்ருதி சொல்றது. அதுக்கு விருத்தமாக நீங்க இந்த மாதிரி சரீரமே இந்திரியம், ஒரே ஒரு இந்திரியம் தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது இந்திரியங்கள்லாம் பௌத்திகங்கள் கிடையாது, பூதத்திலிருந்து உற்பத்தி ஆகல, சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகிறது. அதே இந்த உடம்புன்றது பூதங்கள்லிருந்து உற்பத்தி ஆகிறது. அது மட்டுமல்ல, உடம்பு அப்படின்றத ஸ்தூலமா நேர பார்த்துட்டு இருக்கோம், நேர பார்த்துட்டு இருக்கோம், நேர பார்த்துட்டு இருக்க அதை விட்டுட்டு நீ இந்திரியங்கள் சொன்னியானாக்க இந்திரியங்கள்னா சூக்ஷ்மங்கள், சூக்ஷ்மங்களா இருக்குது. ஏன்னா இந்திரியத்தை யாரு கண்ணால பார்த்தா? யாருமே கண்ணால பார்க்கல, யாரும் கண்ணால பார்க்கல, எல்லாம் சூக்ஷ்மமா இருக்குது.
அணுக்கள் தான். ஏன்னா வேதாந்திகள் வேதாந்த பிரம்ம சூத்திரத்திலேயே அனவஸ்த அப்படின்னு சாதிச்சுக்க சூத்திரக்காரரு சாதிக்கிறார். அதனால ஸ்தூலமா இருக்கக்கூடிய சரீரம், அத மாதிரி சூக்ஷமமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பேதம், இவ்வளவு பேதம் இருக்கச்சு. அத நம்ம மீறி இந்திரியங்கள் தான் சரீரம், சரீரம் தான் இந்திரியங்கள், அந்த சரீரத்திலேயே ஒரு இந்திரியம் இருக்கு, இந்த மாதிரி கல்பிக்கிறதெல்லாம் விருத்தமான கற்பனைகள். அதனால அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 இந்திரியங்கள்ன்றதுதான் சரி. அத மாதிரி ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கு, இந்த உடம்பு, இந்த உடம்புல ஒரு இந்திரியம் தான், அந்த ஒரு இந்திரியம் தான் 11 இந்திரியங்களை மாறுறது, உண்மையிலேயே 11 இந்திரியங்கள் கிடையாது அப்படின்னு கல்பிக்கிறதும் தவறு. இன்னொன்னு, நாங்க சொன்னது உண்மை, கல்பனா கௌரவம் கூடாதுன்னு சொன்னோம், கல்பனா நிறைய கல்பிக்க கூடாதுன்னு சொன்னோம். நிறைய கல்பிக்க கூடாதுன்னு என்ன திருவுள்ளத்துல சாதிச்சார் சூத்திரகாரர் அப்படின்னாக்கா, ஸ்ருதி சித்தமானது ஸ்மிருதி சித்தமானது யுக்திகளும், ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இல்லாத யுக்திகள் தர்க்கம் அவைகள்னால சொல்லப்பட்டது அது. நீங்க ஸ்ருதியையும் விட்டுடுவோம், ஸ்மிருதியையும் விட்டுடுவோம், யுக்திகளையும் விட்டுடுவோம், எங்க இஷ்டத்துக்கு கல்பிப்போம் அப்படின்னு சொன்னாக்க அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். அதனால எந்த விதமா பார்த்தாலும் இந்த 11 இந்திரியங்கள் அப்படின்றதுதான் சித்திக்குமே தவிர்த்து ஒரே இந்திரியன்றதும் சித்திக்காது. 14 இந்திரியங்கள் அப்படிங்கிறதும் சித்திக்கவே சித்திக்காது. அத இந்த ஸ்லோகத்தினால ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சுலபமா புரியும், ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் இவைகள்லாம். ஏகம் தத்தத் பிரதேச பிரதிநியதையா சக்தி பேதம் பிரபன்னம் தேக வியாபீந்திரியம் சே பிரதமமிக பவேத் ஆகமே நைவ பாதஹ நோசே ஸ்யாத் தேஹ பேத பிரதிநியதயா சர்வஜந்தோஸ்ததேகம் பேதாம்நானாத் அக்ளுப்தே அபி நச பஜதே தேஹ ஏவேந்திரியத்வம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இதனுடைய தாத்பரியம் பாருங்க, மனசுனாலத்தான் மீதி மூணும் புத்தி அகங்காரம் அது மாதிரி சித்தம் இதெல்லாம் மனசுனாலேயே நாங்க வந்து நிர்வாகம் பண்ணிடுறோம். ஒரே மனதனுடைய பல செயல்கள் தான் மீதி மூணு புத்தி அகங்காரம் சித்தமாக வருது. அதனால மனசு வண்டியே போறோம். அதனால ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு அந்தரேந்திரியம் மனசு ஒண்ணு பயனொன்னுதான் அப்படின்னு நிர்வாகம் பண்றேன்னு சொன்னியானாக்க, அப்ப இந்திரிய பேதமே வேண்டாமே, அது கூட வேண்டாம், இந்திரிய பேதமே வேண்டாம். ஏன்னா எல்லா இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்தை உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப ஒரே இந்திரியம் அப்படின்னு இருந்துட்டுமே, ஒரே இந்திரியம்னு அழிட்டாது. ஏன் அப்படின்னா தேக வியாபி ஏகம் இந்திரியம், தேகத்தை வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்கு, தேகத்தை வியாபிச்சு ஒரு இந்திரியம் இருக்கு ஏகம் இந்திரியம். ஆனால் அது என்ன பண்றது தெரியுமா, தத்தத் பிரதேச பிரதிநியத்தையா அந்தந்த இடத்துல இந்த உடம்புல இடம் இருக்கு இல்லையா, அது கண் இருக்கிற இடத்தை கொண்டு சக்ஷு இந்திரியம், காது இருக்கிற இடத்தை கொண்டு ஸ்ரோத்ர இந்திரியம், இத மாதிரி தத்தத் பிரதேச பிரதிநியத்தையா அங்க இருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால நியத்தம் அது. சக்ஷுரேந்திரியம்னாக்க கண்ணுல கண் இருக்கிற இடத்துல கோலகத்துல இருக்கு, காது இருக்குன்னா கர்ணசஷ்குடி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடத்த வச்சுட்டு நியமம் சொல்றோம், நியமம் சொல்றோம். அது அப்படி சொல்லிட்டோம்னாக்க பிரதிநியத்தையா அது மாதிரி வியவஸ்திதமா இருக்குன்னு சொல்றதுனால சக்தி பேதம், சக்தி பேதமா இருக்குது. கண்ணு ரூபத்தை தான் கிரகிக்கும், அந்த சக்தி கண்ணுக்கு இருக்கு, காது ஸ்ரோத்ரேந்திரியம் சப்தத்தை தான் கிரகிக்கும், ஏன்னா அந்த சக்தி அதுக்கு இருக்கு. இப்படி சக்தி பேதம்
ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு இந்திரிய பேதத்துக்கு தகுந்த மாதிரி சக்தியானது இருக்கு அப்படின்னு பிரபன்னம். பிரபன்னம்னா அடையப்பட்டது, பிராப்தமாச்சு. அதனால ஒரே ஒரு இந்திரியம் தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் பிராண உதாரணம். ஒரே ஒரு பிராணம் தான் முக்கிய பிராணம்னு சொல்றோம். இந்த முக்கிய பிராணமானது அது என்ன பண்றது அப்படின்னா, ஒரே உடம்பு தான். அவாவாளுடைய ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல இருக்க பிராணவாயுன்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு வாயுவுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம நிரூபிக்கிறோம். அதனால இங்க வந்து பஞ்சவர்த்தி உணவத்தியபதிஷதேன்னு சொன்ன கணக்குல பஞ்சவிதமாக மாறுறது. அத இதுல வரும், வேணுரந்திர விபேதேன வேத ஷட்ஜாதி சஞ்ஞபத்து அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுபுராணத்துல ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். விஷ்ணுபுராண ஸ்லோகத்தை எம்பெருமானார் உதாரிக்கிறார். அத அத்வைத பட்சமாக உதாரிக்கிறார். அது எப்படின்னாக்க, ஒரு இது இருக்கு புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல்ல ஒருத்தன் வாசிக்கிறான். வாசிக்கிச்ச முதல்ல ஒரே ஒரு ரந்திரம் இருக்கு, அந்த துளையில ஓட்டையில இவன் வந்து ஊதறான். பக்கத்துல அஞ்சாறு ரந்திரங்கள் இருக்கோ இல்லையோ, அதுல கையை எடுத்து எடுத்து இது பண்ற சமயத்துல இந்த முதல்ல இருக்கக்கூடிய தனி துளை, அந்த துளை வழியாக இவன் ஊதினான்னாக்க மீதி அஞ்சாறு இருக்கே அதுல மாறி மாறி வர்ற சமயத்துல ஒண்ணுத்துக்கு ஷட்ஜம்னு பேரு, இப்படி சுரங்கள் மாறுபடுறது இல்லையா, ஒரே காத்துதான். ஆனால் அந்தந்த துளையும் வழியாக வரும் பொழுது அது மாறுறது, அதனுடைய சுரம் மாறுறது, சப்தம் மாறுறது, மதுரமா இருக்குது. அதனால ஒரே காற்று எத்தனை ரூபத்தை அடையிறது, ஒரே பிராணனானது அஞ்சு விதமான ரூபத்தை அடையிறது, இதை பார்த்துதானே இருக்கணாமோ. அந்த மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போட்டமே, அதனால ஒன்னும் தோஷம் இல்லை. அதனால ஒரே சரீரம், அந்த சரீரத்துல ஒரே ஒரு இந்திரியம், அந்த இந்திரியமானது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாறி போடுறது. பேர் மாறுறது, அதனுடைய சக்தி மாறுறது, அந்த சக்திக்கு அனுகுணமாக அது என்ன பண்றதுன்னாக்க இது வர்றது, இந்திரி காரியங்களை பண்ணிட்டு இருக்குது. அதுவே போர்மை, அதுவே போரும், அது லாகவமா இருக்கு. இது சேர்த்து அப்படி நீ சொன்னையானாக்க அதற்கு பதில், இஹ இந்த பாதத்துல இந்த யுக்தி நீ சொல்ற இந்த யுக்தியில பிரதமம் ஆகமேனைவ பாதக, முதல்ல எங்க பாதம் வரும் தெரியுமா, வேதத்தினால பாதம் வரும். வேதம் இத இந்த வாதத்தை தள்ளிடும், நிரசிச்சிடும். பாதகா பவேத். ஏன் அப்படின்னாக்க, வேதத்துல கண்ணு மூக்கு இப்படி இப்படின்னு தனித்தனியா தான் சொல்லிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி சொல்றதுனால ஸ்ருதி விரோதம் வருது. இல்ல இல்ல, ஸ்ருதிக்கே நாங்க அன்னதானயனம் பண்றோம், அன்னதானயனம் பண்றோம். ஏன்னாக்கா ஸ்ருதியே இந்த விஷயத்தான் சொல்றது, நாங்க சொல்ற மாதிரிதான் ஸ்ருதி சொல்லிட்டு போறது, சொல்லிட்டு போறமே, நாங்க சொல்ற மாதிரி சொன்னாலும் தோஷம் இல்லையே அப்படின்னு சொன்னாக்க இந்திரிய நாணாத்வம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் சொல்றார் சுவாமி பிரதிபந்தி. தருகி பல இந்திரியங்கள் இல்லை என்று நீ கூறுவாய், ஆனால் சர்வ ஜந்தோகோ அனைத்து பிராணிகளுக்கும் தது இந்திரியம், அந்த இந்திரியமானது தேகபேத பிரதிநியத்தையா, வெறும் ஒரு இந்திரியம் தான் இருக்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஒரு இந்திரியம் தான் இருக்கு. ஆனால் அந்தந்த தேகத்தினுடைய பேதத்தினால பிரதி நியத்தையா இது வியவஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு பரியாசம் பண்ற. அப்போ ஒரு இந்திரியம் தான் இருக்கு எல்லாருக்குமே, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வேறுபட்டு வேறுபட்டு இருக்கு இல்லையா, உடம்பு வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறதுனால இது வந்து இந்திரியங்களும் வேறுபட்ட மாதிரி இருக்கு. அதனால அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே இந்திரியம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே, அப்படி சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இதை மாதிரி நீங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்களோ. அதனால ஸ்ருதிக்கு
வேற மாதிரி நாங்க சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்னு நீ சொன்னாக்க, நீ சொன்ன யுக்திய கொண்டு நாங்க இப்படி சொல்லிடுறோம், ஒரே இந்திரியம் தான் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா, உடம்பு பேதத்தினால பலவிதமான இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு தோன்றது. அதனால உண்மையிலேயே ஒரே ஒரு இந்திரியம் தான் அத்தனை பேருக்கு இருக்கு. அத சொல்ற அது அந்த இந்திரியமானது தேகபேத பிரதிநிதித்துவத்தையா, அந்தந்த உடம்புல அந்தந்த பிரதேசம் நீ சொன்ன, நாங்க என்ன சொல்றோம், அந்தந்த உடம்பு இல்ல, அந்தந்த அவயவம் இல்ல, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே இந்திரியம் தான் இருக்குது. அவாவாருடைய தேகத்தை கொண்டு பல இந்திரியம்னு சொல்றோம், அப்படிதான் சொல்லிட்டு போட்டுமே. அந்த மாதிரி இருந்துட்டா என்ன வந்துருச்சோ, அதனால ஏக்கம் சார், அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம். அது நீ சொல்ற லாகவத்தை காட்டி இன்னும் விசேஷமான லாகவம் இருக்கு, அத்தியந்த லாகவமா இருக்கு அப்படின்ட்டு நாங்க சொல்றோம் வீட்டுல. அதுக்கு சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் ஒத்துக்கிறோம், அது என்ன ஹானி என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, அப்படியானா தேகமே இந்திரியமா போயிட்டுமே, நீ இந்திரியம் தனியா ஒண்ணு கற்பிக்க வேண்டாம், இந்திரியம் தனி பதார்த்தம் அப்படின்னு நீ கற்பிக்கவே வேண்டாம், தேகமே இந்திரியம்னு சொல்லிட்டு போயிடலாமே. தேகம் இந்திரியம் சொல்லிட்டு போயிட்டான்னாக்கா இன்னும் சுலபமா போயிடும். ஏன்னாக்கா ஜீவனுக்கு உபகாரம் பண்ணணும், இதுதானே நமக்கு காரியங்கள், இந்திரியங்களோ பிராணனோ உடம்போ இதெல்லாம் என்ன பண்றது, இந்த ஜீவராசிகளுக்கு உபகாரம் பண்றது. அந்த உபகாரம் பண்றதுக்கு தானே இவைகள்லாம் தேவை, உடம்பு பண்ணாத உபகாரத்தி ஆய்வுகள்லாம் பண்ண போறது, அதனால உடம்பு தான் இந்திரியம் அப்படியே சொல்லிட்டு போயிடு. அப்படியே சொல்லிட்டுனாக்க தேக இந்திரியம் வேற வேற வேண்டாம். அதனால அது அது கூட நீங்க வந்து தேகம் தேகமும் உபகாரம் பண்றது, இந்திரியங்களும் உபகாரம் பண்றது, அதனால தேகமே இந்திரியம் அப்படின்னு சொல்லிடு. ஏன்னா அந்த அந்த அவயவத்தை கொண்டு மாத்திக்கலாம், கண் அவயவம் அதனால பாக்குறது, காது அவயவம் அதனால கேட்கறது, இதை மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றா. சரி அப்படிதான் வச்சு போறோம், உடம்பே இந்திரியம், உடம்பை தவிர தனியா அவனு கிடையாது, அதனால என்ன உனக்கு ஹானி வருது அப்படின்னு சொன்ன, வேத ஆம்னானா, வேதம் இருக்கு வேறுபாடு இருக்கு சுருதி சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன சொல்லித்து, இந்திரியங்கள்லாம் சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு, தேகமும் பாஞ்ச பௌதிகம், பாஞ்ச பௌதிக தேகம் பௌதிக காயம் அப்படின்னு தான் சொல்றோம், பூதங்களாலான உடம்பு அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்திரியங்கள்லாம் அதி சூக்ஷமா இருக்குது, ரொம்ப சூக்ஷமா இருக்குது இந்திரியங்கள்லாம், ஆனால் உடம்போ ஸ்தூலமா இருக்குது, ரொம்ப ஸ்தூலமா இருக்குது உடம்புன்றது, அதையும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதனால இப்படி பேதம் இருக்கே இந்த உடம்புக்கும் இந்திரியங்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்குது, அது சுருதியும் சொல்லிட்டு போயிடுத்தது. அது மாத்திரம் இல்ல, அகுலத்தேரபி வெறும் தர்க்கமூல கல்பனைக்கு தான் நீ சொல்லிட்டு இருக்க, ஆனால் சித்தாந்தத்துல வெறும் தர்க்கத்தை ஒண்டி நாங்க சொல்றதே கிடையாதே, தர்க்கத்தை வச்சு நாங்க எதையுமே சாதிக்கல, நாங்க ஸ்ருதியை கொண்டு சொல்றோம், ஸ்ருதியை கொண்டுதான் சொல்றோம். ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு விரோதமா நீ சொல்ல பாக்குற, இந்திரியம்னு தனியா சொல்லித்து தேகம்னு தனியா சொல்லெடுத்து, அதனால இந்த பேதங்கள் பரஸ்பரம் இருக்குதே, உடம்புக்கும் இந்திரியத்துக்கும் பிராணனுக்கும் எத்தனையோ பேதம் இருக்குது. எங்க இருக்குன்னா பிராண சம்வாதத்துல ஸ்பஷ்டமா இருக்கு, ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்கிறது, அந்த விஷயத்துல அதெல்லாம் இருக்கு, அங்க பிரதாரணி உபநிடது சாந்தோக்கிய உபநிடத்தெல்லாம் அங்க நிறைய வேறுபாடுகள் எல்லாம் சாதிச்சிருக்க, உபநிடதே நம்ம சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால தேகேவ இந்திரிய தேகேவ இந்திரியத்துவம் நச்ச பஜதே, தேகேவ தேகமே இந்திரியத்துவம், இந்திரியத்தை இந்திரியத்தன்மை அப்படிங்கறத நச்ச பஜத்தை அடையவே அடையாதே, அடையாத விஷயத்த போய் நீ எப்படி சொல்லுவே. இன்னொரு விஷயம் இருக்கு, இத மாதிரிலாம் ஒத்துண்டோம்னாக்கா பாம்புக்கு எங்க இந்திரியம் இருக்கு, பாம்புக்கு எந்த இந்திரியம் இருக்கோ பாணி பாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனால் அந்த பாம்புக்கு உரையேவா பாதகா அப்படின்னு சொல்றோம்,
அதனுடைய மார் இருக்குது பாருங்க, வக்ஷஸ்தலமே அதுக்கு பாதம் அப்படின்னு சொல்றோம். நமக்கும் அப்படி இல்லை, நமக்கு பாதம்ன்றது கால் தான், நமக்கு ரெண்டு கால் இருக்குதே அதுதான் நமக்கு பாதம். பாதமே உதரம், பாதோதரகா அப்படின்னு பேரு. பாதோதரகன்னா பாதமே உதரம், அதுக்கு உதரமே அதுக்கு பாதம்னு சொல்றோம். இப்படி எத்தனையோ பேதம் இருக்கா இல்லையா லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே. அதுக்கு காது இங்க இருக்குன்னாக்கா வாயே அதுக்கு காது, அது வாய் தான் அதுக்கு காது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எவ்வளவோ பேதங்கள் இருக்குது இந்திரியங்கள்லயே. ஒவ்வொரு ஜந்துவுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான பேதங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கச்ச இந்திரியமே தேகம்தான், தேகம்தான் இந்திரியம், அல்லது தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திரியம், அந்த ஒரு இந்திரியம் பலவிதமா இருக்கு. இப்படி எல்லாம் கல்பிக்கிறது விரோதமானது, அந்த மாதிரி விரோதத்தை கல்பிக்க கூடாது. ஸ்ருதியும் விரோதமா இருக்கு, ஸ்மிருதியும் விரோதமா இருக்கு, யுக்தியும் விரோதமா இருக்கு. ஆகையினால இந்திரிய பேதம்ங்கிறது ஸ்ருதி சித்தம், அது பதினொன்னுங்கிறதும் ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம். ஸ்ருதிகளும் சொல்றது ஸ்மிருதிகளும் சொல்றதுன்னு ஏற்கனவே காமிச்சிட்டோம். அதனால அதுக்கு விரோதமாக இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம். யுக்தியை கொண்டு நீ கல்பிச்சேன்னாக்க யுக்தியை கொண்டு நான் இன்னும் மேல போவேன். நேத்திய சொன்னோம், நீ பல மனசனுடைய தத்துவம் நாலு, அதனால நாலு மன இந்திரியம் அப்படின்னு அந்தரிந்திரியம் நாளுன்னு நீ சொல்றேன்னு சொன்னாக்க அப்ப சந்தேகம் வருது, கோபம் வருது, தாபம் வருது, எத்தனையோ வருது. அது அதுக்கு ஒவ்வொரு இந்திரியமா கல்பிச்சுட்டே போயிடுவோம்னு நாங்க அதுக்கு பதில் சொன்னோம். இப்போ நீ ஒரு இந்திரியம் தான் இருக்குன்னு சொன்னியானாக்க தாதவாசு, அப்ப எல்லாருக்குமே ஒரு இந்திரியமா போட்டோம், அல்லது தேகமே இந்திரியமா போயிட்டோம், அந்த மாதிரிலாம் நாங்க கல்பிப்போம். இப்படி கல்பிச்சுட்டே போனோம்னாக்க எதுவுமே நிக்காது. அதனால தர்மிகிராக பிரமாணம் எதுவோ அதை கொண்டு கல்பிக்கலாம். தர்மிகிராக பிரமாணம் அதீந்திரியமான விஷயத்துல வேதம்தான், அந்த வேதத்தை கொண்டுதான் இப்ப சொல்லணும். இந்த வேதமும் பதினோரு இந்திரியங்கள் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு, இந்த பதினொன்னுதான். அதுக்கு விருத்தமாக நிறைய கல்பிக்க கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலையும் சாதிக்கிறார். ஏகம் தத்தத் பிரதேச பிரதிநியதத்தையா சக்தி பேதம் பிரபன்னம் தேகம் வியாபி இந்திரியம் சே பிரதமமிக பவேத் ஆகமே நைவ பாத நோச்சேஸ்யா தேக பேத பிரதிநியதத்தையா சர்வ ஜந்தோஸ்ததேகம் வேதாம் நானாத் அக்ளுத்தேரபி நச பஜதே தேக ஏவேந்திரியத்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.